வணக்கம் அண்ணாமல அரோக்குறிச்சி எப்படி இருக்கு ஓ நீதான் தோத்துட்ட இல்ல சாரிப்பா ஏ சாரிப்பா சரி பரவாயில்ல நீ தோத்தாலும் பரவாயில்ல உனக்கு நான் பதில் சொல்றேன் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனைக்கு வந்து நீ பேஸ்புக்ல அப்படியே வந்து பரதநாட்டியம் ஆடிட்டு இருக்கிற போல அதே மாதிரி ஏதோ ஒரு டிவி சேனல்ல பேசி இருக்கிற போல ஏன் அண்ணாமல நீ இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர்லாம் பாக்குறது இல்லையா

நம்ம அமைச்சர் அண்ணன் பொன்முடி அவங்களும் அப்படியே நயனார் நாயந்திரன் அப்படி அப்படி அப்படியே லெப்ட்ல டீல் பண்ணாங்க பாரு உங்க கட்சினாவே நம்ம ஆளுக்கு ரொம்ப குசியா லெப்ட்ல தான் டீல் பண்ணுவாங்க ஏன்னு கேட்டா ரைட்ல டீல் பண்ற அளவுக்கு அவங்க கட்சியில ஆள் கிடையாது நம்மள அப்புறம் இன்னொன்னு வந்து அந்த பேஸ்புக் போஸ்ட்ல வந்து சொல்ற இந்த மாதிரி யூனியன்ற வார்த்தையெல்லாம் சொல்லி தீயோட விளையாடாதீங்க அப்படிங்கறே யார பாத்து சொல்ற தெரியுமா சூரியன் நம்மள சூரியன் சூரியன் தலைவரை பார்த்து நீங்க வந்து தீயோட விளையாடாதீங்கன்னு சொல்றேன் நம்மள யோசிச்சு பேசுப்பா அப்புறம் இன்னொன்னு சொல்றேன் இந்த மாதிரி இந்த மாதிரி புதிய ஹிஸ்டரி எல்லாம் வந்து நீங்களா எழுதாதீங்க அப்படின்னு சொல்றீங்க தம்பி எலெக்ஷன் ஜெயிச்சதே அவர் தமிழ்நாட்டுக்கு புதிய வரலாறு படைக்கிறதுக்குதான் பாக்கத்தான போற சரியா நம்மள அப்புறம் இந்த மாதிரி இன்னொன்னு ஒண்ணு அதுல சொல்லி இருக்கிற மோடிஜியே சொல்லியிருக்காரு தமிழ் தான் லாங்குவேஜ் உங்க மோடிஜி சொல்லாம இருந்தாலும் தமிழ் தான் ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் தம்பி தெரிஞ்சுக்க சரியா அதாவது தெரிஞ்சுக்கிஸ்டி அகலாய்வு மூலமா நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை வரலாறு மூலமா நிரூபிக்கப்பட்டது கட்சி மாதிரி போட்டோஷாப்ல வந்து நடக்கிற ஒரு விஷயம் கிடையாது தம்பி இது சரியா சம்ஸ்கிருதம் எல்லாம் எங்கள்கிட்ட வந்தா சம்பவம் பண்ணிடுவோம் தம்பி சரியா தெரிஞ்சுக்க அப்புறம் இன்னொன்னு சொல்றேன் இந்த மாதிரி இவங்க எல்லாம் ஏன் இப்ப இத பேசுறாங்க அப்படின்னா வளர்ச்சியை பத்தி இவங்களுக்கு பேசுறதுக்கு வந்து எந்த விஷயமும் கிடையாது கொரோனா வந்து கட்டுப்படுத்துறதுக்குள்ள வந்து பாத்தோம்னா இவங்க வந்து ஃபெயில் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்ற தமிழ்நாட்டில தானே இருக்க மோடி ஆட்சி எப்படி எப்படி நடந்துச்சுன்னு உனக்கு தெரியும் தானே ஏன் தம்பி உங்களை மாதிரி கொரோனா ஒழிக்கணும் அப்படின்னா மணி ஆட்டிட்டு அப்புறம் வந்து அது என்னது விளக்கிட்டு அப்படிதான் இருக்கிற ஆளுகை நினைச்சியா அறிவியல் பூர்வமா என்ன செய்யணுமோ அத்தனை செஞ்சிருக்காரு அப்புறம் இப்பதான் நீ பாத்திர பொருளாதார ஆலோசனை குழுல இருந்து ஒவ்வொரு திட்டமும் மோடி கொடுத்தாரா எங்க தலைவர் கொடுத்தாரு எல்லாத்துக்கும் இப்ப நாலாயிரம் ரூபாய் பணம் அப்படின்னு நீ பாரு நம்மள தமிழ்நாடு பூரா டிராவல் பண்ணிப்பாரு தலைமை ஆட்சி எப்படி எப்படி இருக்கு அப்படிங்கறத டெல்லியில இருக்கிற பேப்பர் எல்லாம் மிரளுது மோடி வந்து முயற்சி பண்ண முடியாததா அல்லது மோடியால முடியாததா எம் கே செய்யறாரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க வெற்றி முரசு கட்டும் ஐம்பதாவது நாள் இன்னைக்கு பார்க்கத்தானே தானே இன்னும் எத்தனை வருஷம் தமிழ்நாட்டை ரூல் பண்ண போறாரு தலைவர் அப்படின்னு அதுல புதிய வரலாறு நிச்சயம் படைப்பாரு நம்மள பாக்கலாம்